அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு முக்கியமான ஒரு லைஃப் லெசன் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு கற்பனையான சம்பவம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவம் யாருக்கும் நிகழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒருக்கவாவது போன் பண்ணி ஒரு அரை மணி நேரமாவது பேசிட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது நேரில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்ன ஆச்சு, ஒரு 3-4 நாள் ஆகிப்போச்சு, என் நண்பர்கிட்ட இருந்து ஃபோனே வரல. என்ன ஆச்சு, எங்கேயாவது வெளியூர் போயிருக்கானா இல்லை வெளிநாடு போயிருக்கானா, ஃபோனையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அடிக்கிறேன். அவங்க மனைவி எடுத்தாங்க. என்னம்மா அவன் எங்க அப்படின்னு, அண்ணா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு பேர் சொன்னாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு, இல்லை அவரு ஐசியூல இருக்காரு, ஏதோ நெஞ்சு வலின்னாரு, கொண்டு வந்து சேர்த்தோம், 3 நாளா ஐசியூல தானா இருக்காரு. சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு லீவை போட்டுட்டு கிளம்பி போனாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா நண்பருடைய மனைவி ரொம்பவே பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட கேட்டோம், அது டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கு, நாளைக்கு சொல்றோம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஏதாவது ஹெல்ப் வேணுமாமா, நான் என்ன பண்ணணும், நைட்டு யாராவது கூட இருக்கணுமா அப்படின்னு. இல்லைண்ணா என் தம்பி வருவான், அவன் வந்து என்னை மாற்றி விடுவான், நான் நைட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னாங்க. சரிம்மா அப்போ நான் நாளைக்கு வரேன் அப்படின்னா, நான் ஒரு ஹெல்ப் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு, இல்லைண்ணா ஒரு 1 லட்ச ரூபா இருக்குமா அப்படின்னாங்க. சரி நண்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெல் டு டூ பர்சன், பேங்க்கில் 1 லட்சங்கள் வச்சிருக்காரு, எஃப்டி நிறைய போட்டு வச்சிருக்காரு, வீட்டில் அட் எனி டைம் குறைந்தபட்சம் 2 லட்ச ரூபா கேஷாக வச்சிருப்பாருங்க. ஒரு அவசரம் ஆத்திரம் அப்படின்னா நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவருக்கு பணத்தேவை திடீர்னு எப்படி வந்தது எனக்கு புரியல. 1 லட்சம், சரி நான் பார்க்குறேம்மா. ஆமாம், எதுக்கு 1 லட்சம்னு கேட்டேன். இல்லைண்ணா வீட்டில் 1.25 லட்சம் இருந்தது, அதை நான் கட்டிட்டேன். 1.25 லட்சம் கட்டினீங்களா? ஏமா அவனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுமா, நானும் அவனும் ஒன்னா தானே போட்டிருக்கோம், அவன் ஃபுல் ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்திருக்கான், அதை நீ கிளைம் பண்ண வேண்டிதானே. இல்லைண்ணா அந்த பேப்பர்ஸ்லாம் எங்கே இருக்கு, அது என்ன கம்பெனி ஏது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதா? சரி பணம் பேங்க்லேருந்து எதுவும் எடுக்க முடியலையா? இல்லைண்ணா அந்த கார்டெல்லாம் இருக்கு, பேங்க்கில் பணம் இருக்கும் தெரியும், ஆனால் எந்த பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, முக்கியமாக அந்த ஏடிஎம்மோட பின் நம்பரே எங்களுக்கு தெரியாதுண்ணா. பின் நம்பர் தெரியாதா? நான் இந்த ஃபோன் இருக்க இதுவே ஃபேஸ் அன்லாக், அவர் உள்ள ஐசியூவில் இருக்கார், எப்படி நான் அன்லாக் பண்ணுவேன் சொல்லுங்க. அதனால யாராவது கால் பண்ணா மட்டும்தான் நான் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியுமே தவிர மற்ற யார் நம்பரும் என்கிட்ட கிடையாது, என் ஃபோனில் உங்கள் நம்பர்லாம் கிடையாது, அதனால தான் நான் உங்களுக்கே நான் உடனடியாக சொல்ல முடியல. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஏராளமாக பணம் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது, கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு அவர் ஒய்ஃபு ஒரு பையன் 3 பேர் தான், ஃபேமிலி ஃப்ளோட்டரும் எடுத்திருந்தாரு, ஆனால் எதுவுமே தேவையான நேரத்தில் உதவவில்லை. அதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதவாதுன்னு நான் சொல்லலை, அது உதவாத நிலைமைக்கு கொண்டு போய் வச்சது நண்பர். என்ன காரணம் அப்படின்னா, நாம் நல்லா இருப்போம், ஃபேமிலிக்கு ஏதாவதுன்னா நம்ம இதை பார்த்துப்போம், நாம தானே எல்லாத்தையும் தாங்குறோம், இப்படியே நினைச்சிருந்தாரே தவிர அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னா மற்றவங்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் அப்படின்றத இவர் அவங்களுக்கு சொல்லித்தரல. எல்லாமே இவர் கண்ட்ரோல்ல இருந்தது, பேங்க்ல போடுற எஃப்டி ஆகட்டும் இல்லை வந்து ஏடிஎம் கார்டு ஆகட்டும், அதான் சொன்னேன் இந்த ஃபோன் அன்லாக் முதற்கொண்டு. ஆனா நமக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்றதை பத்தி இவர் யோசிக்கவே இல்லை. சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் நண்பர்களே, ஆனால் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண தவறி விடுகின்றோம். முதல்ல இப்போலாம் இந்த 5 சப்ஜெக்ட் நோட்டு அப்படி இப்படின்னு தனித்தனியாக விற்குதுங்க, அது ஒன்று வாங்கிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் சமாச்சாரங்கள், இன்னொன்றில் உங்களுடைய இமெயில் ஐடி அந்த மாதிரி விஷயங்கள், இன்னொன்றில் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னொரு சப்ஜெக்டில் வந்து மேபி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், எங்கெங்கெல்லாம் எஃப்டி போட்டு வச்சுருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, இந்த விஷயங்கள். முதல்ல அந்த பேங்க் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எந்தெந்த பேங்க்லலாம் அக்கௌண்ட் இருக்கோ ஒவ்வொரு பேஜ் அலாட் பண்ணிடுங்க. முதல்ல ஏபிசி பேங்க், உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன,
ஆன்லைன் ஆக்சஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர். அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பல பேர் மறந்து போயிடுறோம், டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சிருப்போம், தொலைஞ்சு போச்சுன்னா இமிடியட்டா நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அந்த கார்டை பிளாக் பண்ணிடுவாங்க, மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஆனா கார்டு தொலைஞ்ச பிறகுதான் அந்த கஸ்டமர் கேர் நம்பர் என்ன அப்படிங்கிறதையே நம்ம தேட ஆரம்பிப்போம். அந்த நம்பர் கார்டுல தான் இருக்கும், தொலைஞ்சு போன கார்டு இருந்தா தானே நம்ம அந்த நம்பரை பார்க்க முடியும். இதுல பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், இன்டர்நெட்ல தவறா சர்ச் பண்ணும் போது இதுக்குன்னு நிறைய ஃபிஷிங் சைட்லாம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்களா, தவறான ஃபோன் நம்பர் அதையெல்லாம் கொடுத்து அங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து இந்த பேங்க் அட்ரஸ் கஸ்டமர் கேர் நம்பர் இதை வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாதீங்க அப்படின்னு வேற நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும், உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர், அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் அந்த சிவிவி நம்பர்னு 3 digit இருக்கும் அது, பிளஸ் அந்த கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பிளாக் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நம்பர், இதையெல்லாம் அந்த பேங்க் அப்படின்றதுல எழுதி வச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய எஃப்டி போட்டு வச்சிருப்பீங்க, எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க, மெச்சூரிட்டி என்னைக்கு, அது மெச்சூரிட்டி டேட்ல மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துருமா இல்ல வந்து அதை ரினியூ பண்ணுவாங்களா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல எழுதி வைங்க. அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஆயுஷ்மான் பாரதோ இல்ல வந்து முதலமைச்சர் காப்பீடோ இதுல கவர் ஆறவங்க, இல்ல சார் எனக்கு வந்து கம்பெனில இருக்கு, இல்ல வந்து நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்றவங்க தவிர பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு கட்டாயம்னு கூட நான் சொல்லுவேன். என்னுடைய சர்ஜரிக்கு அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுனாலதான் என்னால சமாளிக்க முடிஞ்சது, இல்லாட்டினாலாம் காசு கொடுத்தல என்னால கட்டுப்படி ஆகிந்திருக்காரு. ஸோ அந்த இன்சூரன்ஸ் முக்கியம், அதை எடுக்கிறது மட்டும் இல்ல அதை பத்தின டீடைல்ஸ். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்குங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த கிளைம் பண்றது. ஒன்னு வந்து பிளான்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது முன்கூட்டியே இந்த சர்ஜரி பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்ப போறது. அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல ப்ரீ ஆத்தரைசேஷன் எழுதி கொடுக்கணும், அது இமீடியட்டா வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களா, மிஞ்சு போனா ஒரு நாள் ஆக போகுது அவ்வளவுதான். எமர்ஜென்சி திடீர்னு ஏதோ இப்ப நண்பருக்கு வந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலி வருது கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு போது அப்பெல்லாம் நம்ம கஸ்டமர் கேரை கூப்பிட்டு சார் இது மாதிரி நாங்க வந்து போய் சேர போறோம் எங்களுக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. போய் சேர்ந்துட்டு ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு டைம் லிமிட் வச்சிருப்பாங்க, 24 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படின்னு, அதுக்குள்ள உங்களை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிங்க இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்துருக்கோம், அது நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலா நான் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்சூரன்ஸ் பேஜில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எது எது, நெட்ஒர்க் இல்லாத நீங்கள் சிறந்த ஹாஸ்பிட்டல் நினைக்கிறது எது அப்படின்ற விஷயங்களையும் அதில் நோட் பண்ணி வைங்கோ. ப்ளஸ் எமர்ஜென்சின்னும் போது எந்த நம்பரை கூப்பிடணும், பிளான்ட் அப்படின்னும் போது நாமளும் கான்சியஸாக தான் இருக்க போகிறோம் அதனால பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் அந்த நம்பரையும் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கார்டு இல்லைனா சில பேருக்கு அந்த நம்பர் இருக்கும், இந்த விஷயங்களை எல்லாமும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சரி சார் இந்த நோட்டு தொலைஞ்சு போச்சுன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது, பீரோவில் பத்திரமா வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் இதெல்லாம் கையில தான் எழுதினு வேலைக்கு ஆகுமா, அண்டு பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 1 தடவை 3 மாதத்துக்கு 1 தடவை பாஸ்வேர்டை மாற்றுன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடையும் நான் நோட்டில் அச்சுட்டு அச்சுட்டு எழுத முடியுமா அப்படின்னா பென்சில் யூஸ் பண்ணுங்கள், ரப்பரில் அச்சுட்டு என்ன பாஸ்வேர்டு மாற்றினீங்களோ அதை மாற்றிக்கோங்க. குடும்பம் வரைக்கும் எல்லா பேங்க்குக்கும் ஒரே பாஸ்வேர்டு அப்படின்றத மட்டும் வச்சிடாதீங்க, அது ரொம்பவே ரிஸ்கி, நாட் அ குட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாமே டெக் சர்வீசர், அதனால் அப்படி எனக்கு ஏதாவது டிஜிட்டலாக சொல்லுங்கள் அப்படின்னா வெரி சிம்பிள், ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இதையெல்லாம் போடுங்க, அந்த எக்ஸல் ஷீட்டை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த எக்ஸல் ஷீட்டை கூடுமான வரைக்கும் உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ அதாவது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய சாதனங்களில் சேவ் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அப்போது அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு பென்ட்ரைவில் அதை காப்பி பண்ணி பத்திரமாக ஒரு இடத்துல, அதே பீரோலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வைங்க. இதில் இன்னொன்று இருக்குது, இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குதுங்க, அது பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடு, அந்த பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஐ எம் சாரி அதை அவங்களால ரிட்ரீவ் பண்ணவே முடியாது. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை வந்து உங்களுடைய பையனோ இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்களும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிக்கல் வராது. உங்கள் ஃபோனை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியல, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் அதே நோட்ஸ் இந்த பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, ஷேர் பண்ணியிருக்கீங்களா, அவங்க இதில் வந்து
அது ஆக்சஸ் பண்ண முடியும். பிளஸ் அந்த ஓனர் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறாரோ ஆட்டோமேட்டிக்காக வைஃபோ அந்த யார் ஃபோனோ அதுலேயும் அது சிங்க் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது பழைய பாஸ்வேர்டு நான் மாற்றினது அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற சிக்கல் எல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரியாடிக்கலாக அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு என் பையன்கிட்ட கொடுத்துருவேன். அவன் வந்து வேறு இடத்துல இருக்கான். ஸோ எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் எப்போ ஒன்றா ஆக்சஸ் பண்ண முடியும். எதுக்காக நான் இந்த நோட்லேயும் எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் இந்த டிஜிட்டல் ஆக்சஸ் இல்லை அப்படின்னும் போது இந்த நோட்டு அப்படின்றது நமக்கு பெரிய உபயோகமாக இருக்கும். ஒரு அவசரம், கரண்ட் இல்லை, அந்த நேரத்தில் வந்து இவங்க இதை ஓப்பன் பண்ண முடியல லேப்டாப்பை, இல்லை பென்ட்ரைவை போட்டு ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது டக்குன்னு நோட்டு எடுத்து, ஆ ரைட்டுப்பா இந்த கார்டுக்கு இதுதான்ப்பா பின்னு, இல்லைன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுதான்ப்பா நம்பர், இவங்களை கூப்பிடுப்பா, உடனே பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதற்காகத்தான் நோட்டு அப்படின்றது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம். இந்த பென்ட்ரைவோ இல்லை வந்து ஆன்லைனில் எதுலேயோ நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் அது மற்றவங்க கையில் போயிடாமல் பார்த்துக்கங்க. அந்த பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷனோடு வைங்க, அந்த பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக வைங்க, நோட்டை பத்திரமா வைங்க. தினிக்கும் நான் ஏதாவது எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது தூக்கி போட்டு தெரியாமல் அது வந்து அந்த பழைய பேப்பர் எடுத்துகிட்டு போகிறவங்க இப்படி யாராவது எடுத்துகிட்டு போய் யார் கையிலையாவது போய் மாட்டுச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும். அண்டு எத்தனைக்கு நம்ம பாஸ்வேர்டை மாற்றினோம் மாற்றலை அந்த யூசர் நேம் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அந்த நோட்டு பென்ட்ரைவு இதையெல்லாம் பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த நாடகத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுவார், ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் ஒய்ஃப் ஃபார் யுவர் ஃபியூனரல் அப்படின்னு ஒரு புஸ்தகம். நாம் செத்து போயிட்டோம்னா மனைவி வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மனைவி வந்து பேங்குக்கு அனுப்பி போய் பணத்தை போட்டுவா பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்வாரு, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டுவான்னு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணுவாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. ஒரு வெந்நீர் கூட வைக்க தெரியாமல் ஐயோ இந்த பாத்திரம் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு திண்டாடி போயிடுவான் இந்த ஆள். ரெண்டு பேருக்குமே எந்த திண்டாட்டமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.